நாளைக்கு போய் அவங்க சென்ட் ஆஃப் பண்ண போறோம் நாளைக்கு போய் அவங்களை சென்ட் ஆஃப் பண்ண போறோம். ஈகோல போலாமா இல்ல ஸ்கூட்டில போலாமான்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பழம் கிடையாது. ஸோ நான் அப்படியே போற பேக்ல நான் என்னென்ன பாக்கணும் அதையே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது மாடிஃபை பண்ணிருக்கனால ஸோ ஹெட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து மூணு கலர் வந்து மாறும். அது நான் நைட் ஷாட் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலஜின் ஹெட்லைட்ஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃபாக் லைட் எல்இடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஃபாக் லைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு போலீஸ் லைட் மாதிரி அடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிளாஷஸ் ரெண்டுமே. ஹோண்டா சிவிக்ல பார்த்து எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி நான் போட்டது. நானே இன்ஸ்டால் பண்ணது ரெண்டுமே பேனர் ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த லைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுசுகின்ற லோகோ கிடையாது, ஸ்டிக்கரிங்க நான் சும்மா அடிச்சது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹூஃப் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது வந்து ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா வைப்பர் இருக்கு, விண்ட்ஷீல்ட் இருக்கு, அவ்வளோதான். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும்போதே வந்து கொடுத்துரு, ஷோரூம்லேயே ஃபிட் அவுட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்போம். வண்டியில் நிறைய வந்து குரோம் ஃபினிஷ் வந்து இருக்கும். நான் போக போனால் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீல் கப்பு, செகண்ட் டைம் வந்து வீல் கப் மாற்றி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. வண்டி வந்து 32,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அதனால ஜேகே டயர்ஸ் 13 இன்ச் செகண்ட் டைமாக மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரோம் ஹேண்டில்ஸு எல்லாமே நாலு பக்கமே குரோம் ஹேண்டில்ஸ் வந்துருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபுட் ரேக் ஒன்று இருக்கு. ஏன்னா வண்டி வந்து ரொம்ப ஹைட், 180 சென்டிமீட்டர்னால மேலே கால் வச்சு ஏறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டிகளை வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டிருக்கு. அதையும் உங்களுக்கு ஓவர் ஷாட்ல நான் வந்து காட்டுறேன். அப்படியே பேக் சைடு போகும். ஸோ பின்னாடி வந்து அவ்வளோதான். சார் நான் பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மேனுவல் தான், இதுதான் ரிமோட் கூட கிடையாது இந்த வண்டிக்கு, வெறும் சாய் மட்டும்தான். சாய் போட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேபி சீட்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ இதுக்குனா வந்து வண்டி வந்து 7 சீட்ரு, அதனால தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடியில் வந்து ஆம்பியர் லைட்டிங் போட்டிருக்கோம். அது வந்து அது அப்புறமா காட்டுற இன்டீரியர் காட்டும் போது. ஸோ அப்புறம் அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜி சோனிக்கோட சப்வூஃபர் கிடையாது, ஒரு பேஸ் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் சப்வூஃபர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு லடாக் ஃப்ளாக், அதனால தான் இந்த பேக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் உள்ள வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே காட்ட முடியுமா சார், இதில் ஒரு பட்டன் இருக்கும். இது எதுக்குன்னா உள்ளேருந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பட்டனு. ஆக்சுவலாக எந்த ஈக்கலையும் வந்து இது பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம். நாங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொல்லி வச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஒன்றும் கிடையாது, நம்ம டேரெக்டாக வந்து இன்டீரியருக்குள்ளே போயிடுவோம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத காட்டுறேன். ஆனால் நான் உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் நான் ரொம்ப கருப்பாக தெரியுது. அதனால் நான் இங்கே வெளியிலேருந்தே காட்ட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் சைடு காட்டும்போது ஸ்க்ரீன் வந்து போட்டுருக்கோம். இதுதான் அந்த ஸ்க்ரீனு பார்த்தீங்கன்னா எல்லாம் 6 விண்டோக்கும் போட்டிருக்கு ஸ்க்ரீன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடியில் வந்து ஒரு மேட்டு போட்டிருப்போம், பின்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து போட்டிருக்கு. இது வந்து நாங்களே கட் பண்ணி போட்டது, மொத்த மொத்தமாக வாங்கிட்டு இருந்துட்டு நாங்களே அந்த ஷேப்பு கட் பண்ணி போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கு, ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளோர் லைட்டிங் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் உள்ளே இருக்கும், அவ்வளோதான்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாருதியோட லோகோ ஒன்று இருக்கும் இருக்கும் அது எப்படின்னா ஈக்கோ வாங்கும்போது அந்த லோகோவே கிடையாது சும்மா மொட்டையாக தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சுட்டு வந்து போட்டுருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட் கவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் குஷனிங்காக இருக்கிறதுக்காக நல்லா வந்து சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்பஸ்ட் வந்து போட்டிருக்கு ஹாம்பஸ்ட் ப்ளஸ் அதில் ஸ்டோரேஜும் இருக்குது அது நான் ஓவர் வியூவில் வந்து பார்க்குறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் மாதிரி பண்ணுறது அப்புறம் மேலே வந்து லைட்டிங் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு டிவி போட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு ஓவர் வியூவில் காட்டுறேன் இப்போ நான் காட்ட முடியாது அதுவும் சரியில்லாதனால ஸோ அப்படியே வந்து பேக்கில் போவோம் ஸோ பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி மேலே வந்து இதை காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது போட்டவங்களுக்கும் தெரியாது கேரியர் சும்மா தான் இருக்குது எப்போயாவது ஒரு வாட்டி ஆடி குறவாட்டி அம்மாவாசி குறவாட்டி தான் இது யூஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ என்ன இதில் சீக்கிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரும்போது கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது சீட் இந்த இடத்துல இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 inches வந்து உள்ளே தள்ளி இருக்குது சீட்டு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு ராட் மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் சீட்டை எதுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லெக் ரூம்க்காக ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பேட் போட்டிருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து அந்த ப்ளூ கலர் லைட்ஸ் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி எதுவும் பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் தெரியுது அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்து போட்டிருக்கு ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி நிறைய பேர் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க ரூஃப் ஏசி பற்றி நான் உள்ளே போகும்போது நான் திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு இப்படி காட்ட முடியாது இடத்துல அவ்வளோதான் நான் வந்து பின்னாடி வந்து உள்ளே இருக்கிறதுலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா ஒரு ரூஃப் ஏசியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிறேன் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செட் பண்ணா அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கேட்டு சொல்கிறேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 4 adjustable வரும் சும்மா நம்ம எப்படி வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டட் தான் கம்பெனி ஃபிட்டட் வராது கம்பெனி ஃபிட்டட் ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் வரும் அது கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வராது ஈக்கோ வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏசி வந்து போடுங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 level கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த ஏசியை பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு லைட் போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் வந்து போட்டிருக்கு எதுக்குன்னா இந்த போட்டுக்கும் சரி இதுக்கும் சரி ஒரு இதா இருக்கிறதுக்காக வெளிச்சமா இருக்கிறதுக்காக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் ஆமா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஈகோ யாராவது வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஈகோ வந்து ஸ்டாக்காக வச்சுருக்காங்க எனக்கே வந்து ஸ்டாக்காக இருக்கா பிடிக்காது ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணி கெட்டா வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோவில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேரவன் செஞ்சு அதில் வந்து ஆல் இண்டியா ட்ரிப் வந்து கிளம்புறாரு அவரோட வீடியோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் என்னோட ஓல்டு வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்